வணக்கம். இன்றைக்கி மங்கை இடத்துல வாழைப்பூ வடை தான் செஞ்சுருக்கேன். வாங்க, அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். பாருங்கள், வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு தரம் அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. கடலப்பருப்பு வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். இஞ்சி 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 1/2 வெங்காயம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை கொஞ்சம். இப்போ வந்து மிக்சியில் வந்து இஞ்சியும் சோம்பியும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடலப்பருப்பை 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுலேயும் உப்பும் போட்டு கலந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கடலப்பருப்பு பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். சோம்பு இஞ்சி உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். இதுலேயே வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் காமிக்கிறவங்கக்கிட்ட இப்போ போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூவெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, தோர்ப்பாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தீங்களா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்க, இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, உப்பும் எல்லாம் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த சைஸு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்போ தட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டி எடுத்துருக்கேன். இதேமாரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடைக்கு எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வடையை போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு, வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம் பிளேட்டுக்கு. பாருங்கள், இந்த கலர் நல்லா வெந்துருச்சு வடை, இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லது. வாழைப்பூ வந்து தோர்ப்பு இருக்கிறதுனால வாரத்தில் 1 நாளைக்காவது இந்த மாதிரி செஞ்சு வடையாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.